நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். டெல்லியில் சாப்பாட்டுக்காக நடந்த ஒரு சண்டையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உணவு, இந்த சாப்பாடு தாங்க ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. சாப்பாடு இல்லாமல் யாருனாலையும் இருக்க முடியாது, அது நிதர்சனமான உண்மை. இந்த சாப்பாடு வந்து ருசியாக இருக்கணும், நம்ம ருசியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை தேடி அதில் ஆட் பண்ணி சமைச்சு சாப்பிட்றாங்க. இன்னும் பல கடைகளில் இந்த கடைக்கு போனால் இது நல்லாயிருக்கும், அந்த கடையில் போனால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி போய் சாப்பிட்ற பழக்கமும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷனில் கறி சோறு வைக்கும்போது இந்த கறிக்காக வந்து சண்டையெல்லாம் நடந்திருக்கு, நானும் நேர்லேயே பார்த்துருக்கேங்க. அதே மாதிரி டெல்லியில் ஒரு சண்டை நடந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சாப்பாடு வந்து ரொம்ப ஆறிப்போன குழுக்குழுன்னு இருக்கக்கூடிய சாப்பாடு சூடாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் பழைய சாப்பாடை கொடுத்துட்டாங்க அப்படின்ற காரணத்தில் அந்த ஹோட்டலில் நடந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கும் அந்த சாப்பாடு சர்வீஸ் பண்ணவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் முற்றி சண்டையாகிடுச்சுங்க. இது சம்மந்தமாக ஒரு வீடியோவும் யூடியூப்பில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குங்க. ஃபைட் கிளப்பான மேரேஜ் ஹால் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக நீட்டாக இருக்காங்க, கோட் ஷூட்லாம் போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க, அது சர்வீஸ் பண்றவங்களும் ரொம்ப நீட்டாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து போட்டு 2-3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, அங்கே இருக்க தட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி உடைக்கிறாங்க, தூக்கி எறிகிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது அந்த வீடியோவில். என்னப்பா இது எங்கப்பா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, டெல்லி மேற்கு பகுதியில் உள்ள ஜனக்புரி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பிக்காடிலி அப்படின்ற ஹோட்டலில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. கடந்த சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சனிக்கிழமை ராத்திரியில் ஒரு மேரேஜ் ஹால் ஃபங்க்ஷன், அந்த மேரேஜுக்கு வந்து வந்தவங்களில் பல பேர், ஒரு 400 கெஸ்ட்டுக்கிட்ட வந்ததாக சொல்லப்படுது. அவங்களாம் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. நைட் லேட்டாக ஒரு 12 மணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைமிங்ல அந்த மாப்பிள்ளை மற்றும் பெண் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இருந்திருக்காங்க, ஒரு 50-60 பேர். அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் நைட்டு சாப்பிடும்போது தான் என்ன சாப்பாடு இப்படி இருக்கு, சரியில்லை, ஃப்ரெஷ்ஷா இல்லை, கூலிங்கா இருக்கு அப்படின்ற ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையா முத்தி இருக்கு. அதுல தான் இவங்க பல இதை போட்டு உடச்சி எரிஞ்சிட்டாங்க. உடைக்கும் போது யாரோ வீடியோ எடுத்துருக்காங்க, அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணி அதுவும் கொஞ்சம் வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோலாம் போலீஸ் பார்த்ததுக்கப்புறமும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் மண்டே ஈவினிங் வரைக்கும் யாருமே இது சம்மந்தமான எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கல. அதுக்கப்புறம் போலீஸார் விசாரிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனில் இருந்தவங்களாம் யார் அப்படின்றத அந்த வீடியோ வச்சு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. விகாஸ்புரி பகுதியை சேர்ந்தவங்க தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்கதா சொல்லப்பட்டிருக்கு போலீஸ் தரப்புலேருந்து. மேலும் இது சம்மந்தமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களில் 2 பேரையும் அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய நபர் ஒருத்தரையும் வந்து போலீஸார் ஆரம்ப கட்டமாக கைது செய்து விசாரிச்சு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க சொல்லும்போது, இந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சரியில்லை, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எங்களோட பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. மேலும் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய பெண் ஊழியர்கள் கிட்ட எல்லாம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மிஸ்பிஹேவியர் காரணமாக தான் பிரச்சனையே வந்தது. அது மட்டும் இல்லாமல் கிச்சன்ல எல்லாம் வந்து அது இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அதை தடுக்க போன ஊழியர்கிட்ட அவங்க வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோல பார்த்தாலே தெரியும், பயங்கரமா எல்லாத்தையும் உடைச்சு நாசம் பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டல்ல. वेटर बंदे नहीं है यहाँ पे कोई भी है वाले ये कॉपी में रखे ना उससे மேலும் இதில் தவறு யார் மேலே இருக்குது அப்படின்றத போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் நடத்தினவங்க மேலே. இந்த வீடியோ பார்க்குறவங்கள ஹோட்டல் முதலாளிங்க இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் ஹோட்டல் நடத்துகிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் ஃபுட்டில் ரொம்ப கேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க சாப்பாடு கொஞ்சம் இதாக இருக்குன்னா அவங்ககிட்ட பேசி வேறு ஏதாவது சமைச்சு கூட கொடுத்துருக்க முடியும். ஆனால் இதை அவங்க பெருசாக்குறதுனால, இப்படி சண்டை போட்டதுனால யாருக்கு நஷ்டம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு என்ன தான் நஷ்டமாக இருந்தாலும் மேரேஜ் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுங்க. அந்த ஈவெண்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்மளோட ஈவெண்ட்டை, நம்மளோட விசேஷங்களை வந்து ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக நடத்தும்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது The Rooster News Team. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். The Rooster News சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.